பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முருகன் நிலை தொடர்பாகவும் அதனால் தாய்வான் நீரிணையில் சீனா செய்யும் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பல நாடுகள் எடுத்துள்ளன. அமெரிக்கா, கனடா, ஜப்பான், தென்கொரியா, பல ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா என்று அந்த பட்டியல் மிக நீளமானது. இதை சீனா நிச்சயம் எதிர்பார்த்திருக்கும். ஆனால் சீனா எதிர்பார்த்திராத எதிர்ப்பு மற்றொரு தரப்பில் இருந்து வெளியாகி உள்ளது. தாய்வான் விஷயத்தில் சீன எதிர்ப்பு நிலையை எடுத்துள்ளது ஏசியன் கூட்டமைப்பு. அதுவும் தமது எதிர்ப்பை அவர்கள் சீன வெளியுறவு அமைச்சர் கலந்து கொண்டு மாநாட்டில் அறிவித்து சீன வெளியுறவு அமைச்சரை அதிர வைத்துள்ளார்கள். தாய்வான் நீரிணையில் சீனா செய்யும் ராணுவ நடவடிக்கையால் அந்த பிராந்தியத்தின் அமைதி பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள ஏசியன் கூட்டமைப்பு, சீனாவின் நடவடிக்கைகள் ஒரு யுத்தமாக மாறலாம், அந்த யுத்தம் உலக யுத்தமாக விரிவடையலாம் என்று தமது அச்சத்தை வெளியிட்டுள்ளன. சீனா உடனடியாகவே தாய்வான் நீரிணையில் செய்யும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்றும் ஏசியன் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஏசியன் கூட்டமைப்பின் 55வது வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு கம்போடியாவில் நடைபெற்றது. ஏசியன் அமைப்பில் உள்ள 10 அங்கத்துவ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அதை தவிர மேலும் 17 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். மொத்தம் 27 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டுக்கு சீனாவுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அந்த மாநாட்டில் ஏசியன் அமைப்பு அறிவிக்கும் என்பதை சீன வெளியுறவு அமைச்சர் எதிர்பார்க்கவில்லை போலிருக்கிறது. அந்த மாநாடு முடிந்தவுடனேயே கம்போடியாவிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது. அந்த மாநாடு நடக்க வேண்டும் என்பதில் அதிக முயற்சி எடுத்துக்கொண்ட நாடுகளில் ஒன்று சீனா. அதற்கு காரணம் ஏசியன் கூட்டமைப்பில் உள்ள 10 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. ஏசியன் கூட்டமைப்பின் மாநாடு முடிந்த பின்னர் 10 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி பேசுவதற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்துவிட்டு சீனாவுக்கு புறப்பட்டு சென்று விட்டார் சீன வெளியுறவு அமைச்சர். மாநாட்டு மண்டபத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் இருந்த நேரத்தில் ஏசியன் அமைப்பால் வெளியிடப்பட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிரான மிகவும் கடுமையான வாக்கியங்களுடன் கூடிய அறிக்கை அது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு பயணம் செய்தது அமைதியான ஒரு பயணம். அவர் அங்கு சென்றதால் அந்த பிராந்தியத்தில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. ஆனால் அவரது பயணத்தை காரணமாக காட்டி தாய்வான் நீரிணையில் சீனா செய்யும் ராணுவ நடவடிக்கைகளால் தான் இந்த பிராந்தியத்தில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம், அதாவது ஏசியன் கூட்டமைப்பு, உணர்ந்து கொண்டுள்ளோம். நான்சி பெலோசியின் தாய்வான் பயணம் காரணமாக சீனா தாய்வான் நீரிணையில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒரு நேர்மறையற்ற செயல் என்பதை நாம் வெளிப்படையாக தெரிவிக்க விரும்புகிறோம். அந்த ராணுவ நடவடிக்கைகளை சீனா உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏசியன் அமைப்பு கேட்டுக்கொள்கிறது. தாய்வான் நீரிணையில் சீனா செய்யும் ராணுவ நடவடிக்கைகளால் தாய்வானுக்கும் ஜப்பானுக்கும் மட்டும்தான் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று இல்லை. இந்த பிராந்தியத்தில் உள்ள ஏசியன் கூட்டமைப்பும் 10 அங்கத்துவ நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் சீனாவின் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லும் உரிமை ஏசியன் அமைப்புக்கு உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை வாசிக்கப்பட்ட போது ஏசியன் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு நடந்த மண்டபத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியும் அமர்ந்திருந்தார். வாசிக்கப்பட்ட அறிக்கையை அவர் மிக கவனமாக ஆனால் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அது பற்றி கருத்து எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. ஏசியன் கூட்டமைப்பின் இந்த நகர்வு பற்றி கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு நிபுணர் பேராசிரியர் ஹாஸ்வி பாண்ட் இது பற்றி கூறிய போது ஏசியன் கூட்டமைப்பு சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை சகியை கொடுத்துள்ளது. சீனா மேலும் மேலும் தாய்வான் நீரிணையில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அந்த பிராந்தியத்தில் சீனா தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்றார். இதற்கு முன்னரும் சீனாவுக்கு எதிரான சில கருத்துக்கள் ஏசியன் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடுகளில் கூறப்பட்டிருந்தன. ஆனால் ஏசியன் கூட்டமைப்பில் உள்ள 10 நாடுகளும் ஒருங்கிணைந்து சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை ஒரு அறிக்கையாக இதுவரை வெளியிட்டதில்லை. சில நாடுகள் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவதும் வேறு சில நாடுகள் அந்த கருத்துக்களை மறுப்பதுமாக சீனா விஷயத்தில் கடந்த காலத்தில் ஏசியன் கூட்டமைப்புக்குள் ஒரு ஒற்றுமையான நிலை ஏற்பட்டது இல்லை. ஆனால் இப்போது ஏசியன் கூட்டமைப்புக்குள் சீனாவுக்கு எதிரான மிக தெளிவான ஒரு எதிர்ப்பு நிலை எடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் 2022 ஏசியன் கூட்டமைப்பின் தலைமை பதவியில் கம்போடியா உள்ளது. கம்போடிய அரசு சீனாவுடன் மிகவும் நெருக்கமானது. ஏசியன் கூட்டமைப்பின் தலைமை கம்போடியாவிடம் இருக்கும்போது கம்போடியாவில் வைத்தே சீனாவுக்கு எதிரான இப்படியான அறிக்கை ஒன்று வெளியாகி இருப்பது சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை சகியை கொடுத்துள்ளது.